நாக்குமுக்கா ஐ கேன் சே ரொம்ப லக்கி நான், ஏன்னா கதிரல் விழுந்தேன் நாங்கள் ஒரு இட் வாஸ் எ வெரி ஹம்பிள் ப்ராஜெக்ட். பிவி பிரசாத் சார் கூட என்கிட்ட சொன்னார் தட் இது படம் மேபி பெருசாக போகலாம் இல்லை அப்படியே ஆப்போசிட்டாகவும் போகலாம், ஸோ அது ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறோம் நக்குல். அண்ட் அப்போ எனக்கு சினிமா பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது, ஐ மீன் பாய்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஓகே, பட் ஒரு கேப்புக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கதாநாயகனாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் பிஃபோர் தட் ஹோப்ஸ் எல்லாம் விட்டுட்டேன் நான், ஆர்மி ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன், யூனோ மேபி சினிமா இஸ் நாட் ஃபார் மீ, ஆர்மி தான் கண்ட்ரியாச்சும் சர்வ் பண்ணலாம்னு சொல்லி அப்படி இருந்தேன். ஓகே, ஸோ அந்த வாய்ப்பு வந்தது. பட் நாக்குமுக்கா இவ்வளோ பெரிய ஹிட்டாக அவனு எதிர்பார்க்கல. அண்ட் டு பி ஆனஸ்ட், ஃபர்ஸ்ட் டைம் நாக்குமுக்கா நான் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் தாட் வந்தது ஐயோ என்ன விஜயந்தினி சார் இப்படி யூனோ கெத்தா சொல்கிறாரு தட் திஸ் எவ்ரிபடி திஸ் குட் பி த சாங் மேசிவ் ஹிட் ஆஃப் த இயர்ஸ், ஐ டு ஷை லைக் ஓகே, பட் தென் ஐ அப்ரிஷியேட்டட் இட். இப்படி ஒரு ஒரு தாட்டோட வராங்க, பாசிட்டிவ் தாட்டோட வராங்க, அது ஒன்று. ரெண்டாவது தாட் என்னென்னா சாங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, தே கொண்டு பிரேக் மீ டான்ஸில் நினைச்சேன். ஆக்சுவலி லைக் ஐ செட் ஒரு ஹம்பிள் பிகினிங் அது, ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் கால் அட்லாண்டிக் சினிமா ஸ்டார்டட் காதலில் விழுந்தேன். பட் நாக்குமுக்கானால ஐ திங்க் அட்ராக்ஷன் வந்தது, சன் பிக்சர்ஸ் அவங்க கூப்பிட்டாங்க. அண்ட் அவங்க சொன்னாங்க தட் இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம், அண்ட் இந்த படமும் வந்து அதில் ஆட் பண்ணலாம், சன் பிக்சர்ஸ் இந்த மாதிரி கீப்பர் லைன் அப் இருக்குது. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட், ஏன்னா சன் பிக்சர்ஸ் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் கம்பெனி. பட் எங்கள் படத்தை வந்து அந்த லைன் அப்லேருந்து லாஸ்ட் மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் மூவி ஆக்கிட்டாங்க. ஸோ தே இன்ட்ரடியூஸ் சன் பிக்சர்ஸ் காதலில் விழுந்தேனோட, எனக்கு ஒரு ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் ஐ ஸ்டில் ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் டுடே. அண்ட் எங்களோட ஹார்ட் ஒர்க் அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, ஆடியன்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த ஷூட்டிங் டைமில், டிரெக்டரும் சரி ஃபுல் டீம். தீஸ் ஆர் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், இப்போ வெயிட் குறைக்கிறது, ஆல் தீஸ் திங்ஸ், அப்புறம் காதலில் விழுந்தே, நாக்குமுக்கா டான்சர், வல்லினம் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஆங்கிரி யங் மேன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், பாஸ்கெட் பால் பிளேயர், அப்படி ஒரு கேரக்டரு. எப்படி அது நம் ஹீ யூனோ ஹவ் ஹீ ட்ரஸ்டட் மீ எனக்கு தெரியல. இன்னும் எனக்கு எப்போ கேட்பேன் எப்படிங்க எனக்கு செலக்ட் பண்ணீங்க, நாங்கள் பார்த்தபோது எங்களுக்கு தெரிஞ்சது ஷார்ட்ஸ் வேர் நாட் டிசெப்டன் இல்லை, நீங்கள் அடிக்கிறீங்க அது விழுது, அது தனியாக வந்து ஷார்ட்டை கட் பண்ணி போடல அப்படிங்கிற போது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி பாஸ்கெட் பால் அவர் சொன்ன உடனே இந்த படத்தில் நாங்கள் பாஸ்கெட் பால் விளாட போகிறோம், லைக் ஏன் சார் கிரிக்கெட் விளாட்லாமேனு கேட்டேன். இல்லை, பாஸ்கெட் பால் இஸ் அ செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஸ்போர்ட் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் ஐஸ் ஹாக்கி. ஸோ அது அந்த ஸ்பீட் இருக்கும் அந்த ஸ்போர்ட்ல, பிளஸ் இட்ஸ் ஒரு 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 மேன்லி ஸ்போர்ட் அது, இட்ஸ் வெரி ஹார்ட் கோர், ஆமாம் வெரி ஃபோக்கஸ். ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மூவிஸ் வல்லினம். இப்போ கூட நிறைய பேர் சோஷியல் மீடியாலாம் கேட்பாங்க சார் வல்லினம் 2 எப்போ, ஐ எம் வெயிட்டிங் அறிவழகன் சார் வல்லினம் 2 யா ப்ளீஸ்.